வணக்கம் சகோன் சகோதரிகளை, இன்றைக்கான சில சினிமா அப்டேட்ஸ் பற்றி பார்த்தாரலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம வைகை புயல் வடிவேலு அவர்களுக்கு பிறந்தநாள். அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டுருக்காங்க. இன்றைக்கி நம்ம வைகை புயல் வடிவேலுடைய பர்த்டே ஸ்பெஷலாக டேரக்டர் சுதேஷ் சங்கர் டைரக்ஷனில் ஆக்டர் பகர் ஃபாசிலும் வடிவேலும் சேர்ந்து நடிச்சிருக்க படம் தான் ஆரிசன். இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி ஆரிசன் படத்திலிருந்து வைகை புயல் வடிவேலுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களோடு ஒரு நியூ போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாமல் டேரக்டர் சுந்தர்சி டைரக்ஷனில் வைகை புயல் வடிவேலும் சுந்தர்சியும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி வைகை புயல் வடிவேலுடைய பர்த்டே ஸ்பெஷலாக இந்த படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு கேங்கர்ஸ் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் கேத்தரின் தெரேசா நடிச்சிருக்காங்க. படம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னே தெரியல. இப்ப இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் வரைக்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எப்படி டைரக்டர் சுந்தர்சி அரண்மனை 4 படத்தை சத்தமே இல்லாம எடுத்து ரிலீஸ் பண்ணாரோ அதே மாதிரி தான் இந்த படத்தையும் எடுத்து முடிச்சிருக்காரு. இன்னைக்கு படத்துடைய டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மட்டும் இல்லாம மூவி ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோஸையும் இப்ப சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். டாக்டர் சுந்தர்சியும் வடிவேலுவும் 15 வருஷம் கழிச்சு ஒரே படத்துல ஒன்னா நடிக்கிறாங்க. அவங்க காம்பினேஷன்ல வந்த எல்லா காமெடி சீனுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த படத்திலும் அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் ஆனந்த விகடன் இதழ்ல சுந்தர்சி எடுத்திருக்க இந்த புது படத்தை பத்தி பேசியிருக்காரு. அதை வாரம் தொகுப்பா ரிலீஸ் பண்றாங்க. சசிகுமார் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் நந்தன். இந்த படம் செப்டம்பர் 20 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நந்தன் படத்துடைய ஆடியோ ஒன்று ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் நாளைக்கு நடக்கும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெனம் படத்துடைய தேர்ட் பார்ட் வெனம் த லாஸ்ட் டான்ஸ் படத்துடைய அஃபிஷியல் ஃபைனல் செகண்ட் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது, செக் பண்ணி பாருங்க. படம் நெக்ஸ்ட் மந்த் அக்டோபர் 25 இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தமிழ் ஹிந்தி இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஆக்டர் கௌதம் கார்த்திக்கு பர்த்டே. அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக அவர் நடிக்கிற 19வது படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த படத்தை டேரக்டர் தினா ராகவன் டைரக்ஷன் பண்ணுறாரு. இன்னும் மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி ஒரு நியூ போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ஸ்ரீகாந்த் டைரக்ஷனில் பேர் வைக்காத ஒரு படத்தில் டேர் அர்ஜுன் தாஸ் ஹீரோவை நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோயினா டேர் அதித்தி சங்கர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் மூவி டீமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி சில மூவி ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோஸையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோசியல் மீடியாவில். கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்திபன் டைரக்ஷன் பண்ணி அவரே ஹீரோவை நடிச்சிருந்த டீன்ஸ் படத்தை அமேசான் பிரைமில் தமிழ் தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கட்டகத்தி தினேஷ் ஹரிஷ் கல்யாண் லீடாக நடிச்சிருக்க படம் தான் லப்பர் பந்து. இந்த படம் செப்டம்பர் 20 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்னும் 8 டேஸ் இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். நம்ம தனுஷ் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம். இந்த படத்திலிருந்து ஜிவி பிரகாஷுடைய மியூசிக்கில் கோல்டன் ஸ்பேரோ அப்படிங்கிற சாங்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சாங்குக்கு இப்போ 10 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு யூடியூப்பில். இதை மூவி டீமே அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணி தனுஷும் ஜிவி பிரகாஷும் ஒன்றாக இந்த ஸ்பெஷல் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டேரக்டர் ஏ ஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் சல்மான் கான் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்க படம் தான் சிக்கந்தர். இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ ஹைதராபாத்தில் நடந்துட்டுருக்கு. இந்த படத்தில் முக்கியமான ஆக்டர் காஜல் அகர்வாலும் நடிக்க போறதா காஜல் அகர்வாலே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சிக்கந்தர் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்களுக்கு கொடுத்த ஸ்பெஷல் ஐடி கார்டு போட்டோ எடுத்து டே 1 இன் சிக்கந்தர் ஷூட்டிங் அப்படினு அபிஷியலா அவங்களே இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்துல நேஷனல் கிரஷ் அப்படினு அழைக்கப்படுற ஆக்டர் ராஷ்மிகா ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.